புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பாலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அங்கே ஒரு ஜமீன் அரண்மனையை தேடி போயிட்டுருக்கோம். வழி கேட்டப்ப இந்த அண்ணா ஸ்ட்ரெயிட்டாக போங்க, அங்கே ரெண்டு ரைட் கட் ஆகும், அதில் ரெண்டாவது ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் தேடுற அரண்மனை இருக்கும் அப்படின்னாங்க. நாங்களும் போயிட்டுருந்தோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம், கண்ணு கெட்ட தூரம் ஒன்றுமே தெரியல. சடனாக வந்துச்சு நம்மளுடைய ஜமீன் அரண்மனை. இந்த அரண்மனையோட வரலாறு என்ன, ஏன் இப்படி இருக்கிறது இந்த ஜமீன் அரண்மனை, அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கு போனார்கள், எல்லாம் பார்ப்போம் வாருங்கள். ஹாய் கஸ், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, உள்ள போய் தான் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ த்ரில்லிங்காக இருக்க போது, ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க, வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க போலாம். அந்த காலத்து ஜமீன்தார், ஜமீன்தார் பேலஸ் எல்லாமே நம்ம படத்துல தான் பார்த்துருப்போம். இப்போ நீங்க பாக்குறது உண்மையான ஜமீன் வாழ்ந்த ஒரு அரண்மனை. கிபி 18th century கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300-350 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜமீன்தார் இங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட குடும்பம் இங்கே தான் வசிச்சிருக்கு. அந்த அரண்மனை இப்பொழுது ரொம்ப பாலடைஞ்சு போயிட்டு எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இப்படி ஆயிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பொதுவாகவே அந்த காலத்து ஜமீன்தார்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணபலமும் ஆள்பலமும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சர்வாதிகாரத்தோட வாழ்ந்தது யாருன்னு சொன்னீங்கன்னா அது ஜமீன்தார் தான் சேரும். அந்த காலத்து கட்டிடக்கலையை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடக்கலை. இந்த கட்டிடக்கலை வந்து அந்த காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி கட்ட முடியும். ஸோ செங்கலாக இருக்கட்டும், அங்கே பயன்படுத்திய சுண்ணாம்பாக இருக்கட்டும், அங்கே வந்து அந்த காலத்துலலாம் உங்களுக்கு பில்லரே இல்லை, பில்லர் இல்லாமல் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க அந்த இதில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த படிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஷைனிங்காகவும், அந்த காலத்து முட்டை சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. பட் இந்த காலத்து மக்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு உங்க கண்ணுக்கே தெரியும் நினைக்கிறேன், அங்கங்கே கிறுக்கி வச்சிருக்காங்க. இந்த பாரம்பரியத்தோட முக்கியத்துவம் என்னன்னே தெரியாம ரொம்ப டெமாலிஷ் பண்ணி ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பராமரிச்சோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து அந்த பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றுற மாதிரி இந்த கட்டிடக்கலையை நான் கொஞ்சம் நேரம் நின்று அங்கே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு ஏறி போனால் மேலே என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தோன்னா வியூ செம்மையாக வேறு லெவலில் அட்வென்ச்சராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் அந்த அரண்மனையோட என்ட்ரன்ஸு, எவ்வளோ தென்னை மரங்கள் பாருங்கள், அப்போனா அந்த காலத்தில் எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இந்த ஜமீனோட வாரிசுகள் எல்லாமே வந்து அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. பட் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து எங்களால் கேதர் பண்ண முடியலை. பட் இந்த கட்டிடம் வந்து பார்க்குறதுக்கு மிகவும் யூனிக்காக அந்த ஹிஸ்டோரியல் ஸ்டைலில் வந்து இருக்குது. அந்த தூண்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த டோம் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. பட் அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு எதுவுமே இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் மட்டும்தான் இருக்குது. உங்கள் பார்வைக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தாலும் அதே சமயத்தில் திகிலாகவும் இருக்குது. இது எதுக்காக கட்டினாங்க, என்ன அப்படிங்கிற விஷயமே வந்து கணிக்க முடியாத விஷயமாக இருக்குது. ஸோ உள்ள அந்த இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 8th floor அந்த டோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டோர்ஸ் கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த சுண்ணாம்புனால் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனையோட நம்ம 2nd floor தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். பட் அந்த படிக்கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சேதம் அடைஞ்சிச்சு. அங்கங்கே சின்ன சின்ன ஹால் இருக்குது. அந்த ஹால் மட்டும் இல்லாமல் அந்த அரண்மனையோட என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூடம் மாதிரி இருக்குது. அந்த கூடத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேபி இது தர்பார் ஹாலா இல்லை எதுவும் கலை நிகழ்ச்சிகள் இங்கு நடக்குமா அப்படிங்கிறதும் வந்து எங்களால் கரெக்டாக கணிக்க முடியலை. பட் இது மட்டும் தான் அரண்மனையா இல்லை இதை சுற்றி நிறையா இடம் இருந்து அழிஞ்சு போயிட்டா அப்படிங்கிறதையும் எங்களால் கரெக்டாக கணிக்க முடியலை. பட் இருந்தாலும் நாங்கள் ஓரளவு இமேஜ் கவர் பண்ணியிருக்கோம். அந்த அரண்மனை வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இந்த அரண்மனையோட அந்த காலத்து புகைப்படம்.
இந்த புகைப்படத்தில் அந்த அரண்மனையோட ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் சென்டரில் இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே வந்து காணாம போயிட்டு, இதெல்லாம் எப்படி அழிஞ்சிச்சு, எதிரிகளால் அழியப்பட்டதா இல்லை வந்து காலப்போக்கில் வந்து இடிஞ்சு விழுந்துட்டா அப்படிங்கிறதும் கணிக்க முடியாத விஷயமாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டோர் மார்க் ஸ்ட்ரக்சரில் சுண்ணாம்புலே பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக பண்ணாங்க, அங்கே ரியல் டோர் இருந்துச்சா இல்லையா அப்படிங்குமே அந்த விஷயமே எங்களால் வந்து கணிக்க முடியலை. பட் இந்த அரண்மனையோட ரூமில் போய் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை வருஷங்களாயும் பிரம்மாண்டமாக இந்த நிற்கும் இந்த அரண்மனையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிராக்ஸ், வெடிப்புகள் இருக்குது. இது மேபி இயற்கை சீற்றங்களால் கூட ஆயிருக்கலாம். பிகாஸ் அந்த காலத்து அரண்மனைகள், அந்த காலத்து கட்டிடக்கலை எல்லாமே வந்து பல வருஷம் நீடித்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் தெரியும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழட்டியிருக்காங்க. பராமரிப்புலாம் பாருங்கள், எவ்வளோ செடி கொடிகள், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இந்த அரண்மனைக்குள்ளே வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு அரண்மனை ஒரு கட்டிடத்துக்குள்ளே இவ்வளோ செடிகள் முளைக்குது அப்படின்னா எந்த அளவு அவங்க வந்து பராமரிப்பு இல்லாமல் விட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹிஸ்டோரிக்கல் பிளேசஸ், அதாவது இந்த காலத்து கட்டிடக்கலையும் அந்த காலத்து கட்டிடக்கலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ். இந்த சுவரையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 அடி அகலம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வீட்லையுமே பார்க்கலாம். இந்த மரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையில் ஒரு ரூமில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மரம், எவ்வளோ பெரிய மரம், பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற போது அளவு பராமரிச்சிருக்காங்க. அந்த காலத்து ஜமீன்தார், அந்த காலத்து ஜமீன் பரம்பரை எல்லாமே இங்கே எந்த லெவலில் வாழ்ந்துருப்பாங்க, அந்த வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ குடும்பங்கள், எவ்வளோ மனிதர்கள், எவ்வளோ வயதானவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாருமே வந்து இந்த குடும்பத்தை வந்து இந்த அரண்மனைக்குள்ளே ரன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ கலகலன்னு ஜாலியாக இருந்த ஒரு அரண்மனை வந்து இப்படி பாலடைஞ்சு கிடக்குது, உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜமீன்தார் பேலஸ் இருந்தது. பட் இந்த காலத்தில் வந்து கைவிட்டு என்ற லெவலில் தான் வந்து இந்த ஜமீன் பேலஸே இருக்குது. அதுவும் ஜமீன் பேலஸ் அப்படின்னா இந்த மாதிரி பாலடைஞ்சு கிடக்கிறது உண்மையிலே ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பேலஸ் எல்லாமே வந்து நடைமுறைக்கு, அதாவது புழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் எந்த லெவலில் இருக்கும் இந்த பேலஸ். இப்போ பாலடைஞ்சு இருக்கும் போதே இந்த லெவலில் இருக்குன்னா அப்போ உண்மையிலே இதை ரெனிவேஷன் பண்ணால் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, டாடா.